இது வந்து புடவையில் இருக்கிற அந்த மயிலே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அது என்ன மாதிரி மயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புடவையில் இருக்கு பாருங்கள், இதோட தோகை வந்து ரெண்டு பக்கமும் விரிஞ்சிருக்கும், அது மாதிரியே நம்ம போட்டிருக்கோம். இந்த சாரி கலர் க்ரீன் கலந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். அதில் என்ன மாதிரி வளைவு வந்திருக்குதோ அதே மாதிரி இந்த வளைவும் கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து இந்த லட்சுமி காயினும் வேணும்னாங்க, அதில் வர்ற கோபுரம் மாதிரியே கொடுத்து இந்த லட்சுமி காயினும் வச்சுருக்கோம். இந்த புடவையில் என்ன மாதிரி ஃப்ளவர் வந்திருக்கோ அதையே தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். அதில் வர லீஃப் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் என்ன மாதிரி இருக்கோ அதே தான் கொடுத்துருக்கோம். அதில் கிராஸ் லைன் வருது, அதுவும் கொடுத்துருக்கோம். அதில் ரவுண்ட் வருது, அதுவும் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புடவையில் இருக்கிறத அப்படியே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே சுகர் பீட்ஸு, கட் பீட்ஸு, செயின் ஸ்டோனு இந்த மாதிரி கலந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நல்ல கை நிறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம நெக்குக்கும் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேங்கோ கேட்டிருந்தாங்க. அந்த சின்ன சின்ன மேங்கோவும் போட்டு அதுலேயே அந்த க்ரீன் ஸ்டோன் வச்சு லட்சுமி காயினும் வச்சு பண்ணியிருக்கோம். கையிலையும் அதே மாதிரி பண்ணதுனால இது வந்து ரவுண்ட் நெக் பண்ணியிருக்கோம். இந்த டாட்டும் க்ரீன் கலர்லேயே வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து சாரியோடு உடுத்துறப்ப இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். சோஃபியா ஆரி ஒர்க்